ஹாய் எவ்ரிவன், இந்த செஷனில் டிக்ஷனரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். பைத்தானில் டிக்ஷனரிஸ்னால் என்ன? ஏற்கனவே நம்ம லிஸ்ட் பற்றி பார்த்துருப்போம். லிஸ்ட்டுக்கு போது டிக்ஷனரி எதுக்குன்னு யோசிக்கலாம். லிஸ்ட்டும் டிக்ஷனரி ஒரே மாதிரி தான். ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துலேயுமே காமன் கேரக்டர்ஸ் நிறையா இருக்குது. ரெண்டுமே வந்து அன்ஆர்டர்ட் பாஸ், ரெண்டுமே வந்து மியூட்டபிள். மியூட்டபிள்னா என்ன? மியூட்டபிள் இம்யூட்டபிள் அதுக்கு ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மியூட்டபிள்னா நம்ம வந்து வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும், இம்யூட்டபிள்னா வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. அவ்வளோதான், அது ஒரு செட் ஆஃப் பேரில் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியும்னா அது மியூட்டபிள், சேஞ்ச் பண்ண முடியாட்டி இம்யூட்டபிள். லிஸ்ட் டிக்ஷனரிஸ் எல்லாமே வந்து மியூட்டபிள் தான். இப்போ லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் என்ன வித்தியாசம் என்ன? நம்ம லிஸ்ட்டுக்கும் போது டிக்ஷனரிஸ் யூஸ் பண்ணுறோன்னா லிஸ்ட்டில் வந்து நம்ம எலமெண்ட்ஸ் வந்து இது பண்ணும்போது அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம இது பண்ணுவோம். நம்ம ஜஸ்ட்டு இது என்டர் பண்ணுவோம், அதோட ஐடென்டிட்டி வந்து அதோட இண்டெக்ஸ் வேல்யூ, அப்படி தான் நம்ம வந்து செட் பண்ணியிருப்போம். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0, செகண்ட் வேல்யூ 1, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நமக்கு லிஸ்ட்டில். ஆனால் வந்து டிக்ஷனரிஸில் இப்போ என்ன யூஸ்னா, நமக்கு நம்ம வந்து அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்மளே ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஆக்சுவலி அந்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம கீன்னு சொல்லுவோம். அதனால வந்து டிக்ஷனரிஸில் நம்ம எதை என்டர் பண்ணாலும் கீ வேல்யூ பேராக தான் நம்ம என்டர் பண்ணுவோம். அதுதான் டிக்ஷனரியோட யூஸ். நம்ம அப்புறமேல் நம்ம ப்ரோக்ராம் ப்ராசஸ் பண்ணிருக்கும் போது நம்ம இண்டெக்ஸ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது எந்த வேல்யூக்கான இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இதுன்னு நம்ம மறந்துடலாம். ஆனால் வந்து டிக்ஷனரிஸில் அப்படி இல்லை. நம்ம வந்து நமக்கு ஈஸியாக இருக்க மாதிரி நம்ம ஒரு வேல்யூ எடுத்து நம்ம கீயாக வச்சுக்கிட்டோம்னா அந்த வேல்யூ வந்து நம்ம எப்போ வேணால் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கீ வேல்யூ எடுத்து. அதுதான் டிக்ஷனரியோட மெயின் யூஸ். நம்ம இந்த லெசனில் இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிக்ஷனரினா என்னன்னு பார்ப்போம். டிக்ஷனரினா என்ன, கீ வேல்யூ பேர்னா என்ன, நெக்ஸ்ட்டு அந்த டிக்ஷனரிஸில் இருக்க வேல்யூஸ் எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் அடுத்து எப்படி ஒரு எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறது, எப்படி அதில் எக்ஸ்ட்ரா டிக்ஷனரிஸில் வேல்யூஸ் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம டிக்ஷனரியோட லென்த்து அதில் எப்படி டிக்ஷனரிஸ்லேருந்து எலமெண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது, எப்படி வந்து இருக்கிற வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறதுலாம் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட் டிக்ஷனரினா என்ன, டிக்ஷனரினா நம்ம வந்து சொன்ன மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் அன்ஆர்டர்ட் பேர்ஸ், ஒரு பேர் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ், அதுதான் வந்து டிக்ஷனரி. இப்போ டிக்ஷனரி வந்து எப்படி நம்ம அசைன் பண்ணுவோம், இல்லை அதோட சின்டாக்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சின்டாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டிக்ஷனரி வந்து டிக்ஷனரி ஃபார்ம், அதாவது டிக்ஷனரி நேம். அந்த டிக்ஷனரிக்கு ஒரு நேம் கொடுத்து நம்ம அதை வந்து அசைன் பண்ணிக்குவோம். அது ஈக்குவல் டு அந்த எப்பயுமே அந்த டிக்ஷனரியை வந்து நம்ம வந்து செமிகோலன்ஸ்குள்ளே தான் போடணும். அந்த செமிகோலன்ஸ்குள்ளே கீ கோலன் வேல்யூ, கீ கோலன் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை கீஸ் எத்தனை வேல்யூஸ் வேணால் கொடுத்துக்கிட்டே போகலாம். அதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கீஸ் வந்து எப்பயுமே வந்து யூனிக்காக தான் இருக்கணும். அதாவது வேறு வேறு கீஸ் தான் எல்லா ஒவ்வொரு வேல்யூக்குமே வேறு வேறு கீஸ் தான் யூஸ் பண்ணணும். ஒரே கீஸ் வந்து வேறு வேறு வேல்யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த கீஸில் இருக்க வேல்யூஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இல்லை பிரிண்ட் பண்ணும், இல்லை இதில் இருக்க வேல்யூ தனியாக எடுக்கணும்னா நம்ம வந்து லிஸ்ட்டில் வந்து நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணுவோம், இதில் வந்து நம்ம கீ வேல்யூ யூஸ் பண்ணுவோம். அதுதான் லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட்ஸ் ஈக்குவல்ஸ் செமிகோலனுக்குள்ளே இதில் வந்து கீ வேல்யூ வந்து 42, 42க்கு அசைன் ஆகிருக்க வேல்யூ வந்து வாஷிங்டன், வாஷிங்டன்கிற ஸ்ட்ரிங்கை வந்து 42ங்கிற கீ வேல்யூவில் அசைன் பண்ணியிருக்காங்க. ஹவாய்ங்கிற வேல்யூ வந்து 50ங்கிற கீ வேல்யூவில் அசைன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இது அசைன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூ வந்து நான் தனியாக எடுக்கணும்னா பிரிண்ட் ஸ்டேட்ஸ் 42 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் தான் எப்பயுமே போடணும். லிஸ்ட்டில் வந்து நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போடுவோம், இதில் நம்ம கீ வேல்யூஸ் எடுத்து போட்டுக்குவோம். ஸ்டேட்ஸ் 42 அப்படிங்கிறது எதை எடுத்தோம்னா அந்த ஸ்டேட்ஸில் இருக்க 42ங்கிற கீ வேல்யூவில் இருக்க வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துரும். அப்போ பிரிண்ட் பண்ணும்போது வாஷிங்டன் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி 15 கொடுத்தா வந்து ஹவாயின்னு பிரிண்ட் ஆகும். டெலாவேர்னு பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம ஸ்டேட்ஸ் 1 இது பண்ணும். நெக்ஸ்ட் எப்படி எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறது? எம்டி டிக்ஷனரி ஜஸ்ட் ஒரு வெறும் கேர்லி பிரேசஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து எம்டி டிக்ஷனரி. நம்ம ஃபஸ்ட் ஒரு எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேல்யூஸ் ஆட் பண்ணிட்டே போகலாம். அந்த வேல்யூஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து வேல்யூஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ டிக்ட்னு ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கிறோம். அதில் 30ங்கிற கீழே வந்து விஸ்கான்சின் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நான் ஆட் பண்ணுன்னா டிக்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ள 30 விஸ்கான்சின் அப்படின்னு சொல்லி இப்போ போட்டேன்னா நான் அந்த 30ங்கிற கீ வேல்யூ வந்து அந்த டிக்ஷனரியில் ஆட் ஆயிரும். 30ங்கிற வேல்யூவில் விஸ்கான்சின்ங்கிற வேல்யூ வந்து ஆட் ஆகி அந்த டிக்ஷனரி வந்து ஃபார்ம் ஆயிரும். இப்போ இந்த டிக்ஷனரி வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு இந்த டிக்ட் 30 மட்டும் நம்ம இது பண்ணிட்டு அதை ரன் பண்ணோன்னா அந்த டிக்ட்டுங்கிற எம்டி டிக்ஷனரி வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ விஸ்கான்சின் 30:விஸ்கான்சின் அப்படின்னு சொல்லி சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் இது டிக்ட் 21 இல்லினாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன்னா அது 30 விஸ்கான்சின் 21 இல்லினாய்ஸ் அப்படின்னு சொல்லி சேவ் ஆயிரும்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து எம்டி டிக்ஷனரியில் ரெண்டு வேல்யூஸ் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் டிக்ஷனரி எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒரு லென்த் ஆஃப் டிக்ஷனரி வந்து சிம்லர் டு லிஸ்ட் மாதிரி தான், லென் கர்வ்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே அந்த டிக்ஷனரியோட நேம், அந்த டிக்ஷனரியோட நேம் கொடுத்தோம்னா நமக்கு அந்த லென்த் ஆஃப் டிக்ஷனரி கிடச்சிடும். இப்போ நம்ம வந்து இப்போ ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணதுக்கப்புறம் அது லென்த் ஆஃப் டிக்ஷனரி வந்து டூ கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட் எப்படி வந்து இருக்கிற வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறது? நான் சொன்ன மாதிரியே டிக்ஷனரிங்கிறது வந்து ஒரு மியூட்டபிள் வேல்யூ, அதனால வந்து நம்ம எப்போ வேணால் உள்ளுக்கில் இருக்க வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ அப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு கீ வேல்யூவில் இருக்க வேல்யூ வந்து நம்மளால் இப்போ சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ மோர் ஸ்டேட்ஸுங்கிற ஒரு டிக்ஷனரிக்குள்ளே 10 வர்ஜீனியா, 15 கென்டக்கி, 48 நியூ மெக்சிகோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணும்போது மோர் ஸ்டேட்ஸ் 48 பிரிண்ட் பண்ணும்போது நியூ மெக்சிகோ பிரிண்ட் ஆகுது. அது ரீஅசைன் பண்ணோம்னா மோர் ஸ்டேட்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே 48, நான் அரிசோனான்னு சேஞ்ச் பண்ணோன்னா அரிசோனான்னு நான் டைப் பண்ணேன்னா இப்போ வந்து அந்த நியூ மெக்சிகோங்கிற வேல்யூ வந்து டெலிட் ஆகிட்டு அரிசோனாங்கிற வேல்யூ வந்து அந்த கீ வேல்யூ 48ங்கிற கீ வேல்யூவில் ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்போ அந்த நியூ மெக்சிகோங்கிற வேல்யூ வந்து டெலிட் ஆயிடும். இப்போ நான் திரும்ப வந்து பிரிண்ட் மோர் ஸ்டேட்ஸ் 48 கொடுத்தேன்னா நமக்கு அரிசோனா தான் பிரிண்ட் ஆகும், நியூ மெக்சிகோன்னு பிரிண்ட் ஆகாது. இப்படி தான் நம்ம வந்து கீ வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்ஷனரியில் இருக்க வேல்யூ வந்து நம்ம ரீஅசைன் பண்ணுவோம், அதாவது சேஞ்ச் பண்ணுவோம். உள்ளுக்குள்ள இருக்க ஒரு கீ வேல்யூவில் இருக்க வேல்யூ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எப்படி வந்து அந்த கீ வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு கீ வேல்யூ பேரையே வந்து டெலிட் பண்ணுறது அப்படின்னா டெல்லுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். டெல்லுங்கிற கீவேர்டு தான் வந்து நம்ம லிஸ்ட்லையும் யூஸ் பண்ணுவோம், லிஸ்ட்டில் வந்து நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லை கீ வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். டெல் அந்த டிக்ஷனரி நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்க்குள்ள அந்த கீ வேல்யூ, இதை போட்டோம்னா அந்த வேல்யூ வந்து டெலிட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது 17ங்கிற கீ வேல்யூ வந்து டெலிட் பண்ணிட்டோம்னா ஒஹியோங்கிற 17 ஒஹியோங்கிற கீ வேல்யூ பேர் டெலிட் ஆயிரும். அப்போ 3 நியூ ஜெர்சி, 19 இந்தியானா, இது மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அப்போ அந்த ஈவன் மோர் ஸ்டேட்ஸில் வந்து 2 வேல்யூஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த இந்த செஷனில் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்னா டிக்ஷனரினா என்ன, கீ வேல்யூ பேர்னா என்ன, எப்படி அதை அக்சஸ் பண்ணுறது, எப்படி டிக்ஷனரினா என்ன, எப்படி நியூ வேல்யூஸ் ஆட் பண்ணுறது, டிக்ஷனரியோட லென்த், அதை இருக்கிற வேல்யூஸ் எப்படி ரீஅசைன் பண்ணுறது, எப்படி டெலிட் பண்ணுறது, அப்படிலாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் செஷன்ஸில் வந்து எப்படி இது இதோட அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ், டிக்ஷனரிஸ் வந்து எப்படி அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ், நம்ம எப்படி டிக்ஷனரிஸில் இருக்க அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ.